ஸோ பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சூப்பர் ஆஃபரை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஃப்ரீயாக இன்டர்நெட் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் வந்திருக்குது. ஸோ இந்த பிளானை பற்றி தான் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கொரோனா வைரஸ்னால பாதிப்புனால எல்லாம் வீட்டிலிருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. முக்கியமாக ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குற நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் சேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மொபைல் மூலமாக நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு அந்தளவுக்கு இருக்காது. புதுசாக இன்டர்நெட் கனெக்ஷன் இழுக்கணும்னா கூட நம்ம வந்து செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு பிஎஸ்என்எல் சேவை வந்து ஒரு புதுசாக சேவையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. வாங்க இன்றைக்கி வீடுகளை போவோம், இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொரோனா வைரஸ்னால் பாதிப்புனால எல்லா ஊழியர்களையும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டாங்க நிறைய நிறுவனங்கள். அதில் முக்கியமாக ஐடி நிறுவனங்கள் தான். இப்படி நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு இன்டர்நெட் சேவை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் இன்டர்நெட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அந்தளவுக்கு ஸ்பீடும் இருக்காது, அதனுடைய லிமிட்டு நமக்கு பத்தாது. ஸோ இதுக்கு கமர்ஷியலாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராட்பேண்ட் சேவைக்கு வந்து மாறணும். ப்ராட்பேண்ட் சேவைக்கு மாறணும் அப்படின்னா நிறைய நெட்ஒர்க் நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு பிளான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் சேவையுடைய ஒரு புதிய பிளான் தான். ஏன்னா இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே 1 மந்த்துக்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிஎஸ்என்எல் வந்து ஒரு புது பிளான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளானுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஸோ இந்த பிளானுடைய டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம 10 Mbps ஸ்பீடுக்கு வந்து 5 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு 5 GB பத்தலை முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 10 Mbps ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1 Mbps ஸ்பீடுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். பட் இது வந்து ஒரு அன்லிமிட்டட் பிளான் தான் அப்படிங்கிறத பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யார் யாரெல்லாம் பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் பிஎஸ்எல் சேவை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டில் லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்த பிளானுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 1 மந்த்துக்கு வந்து எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பிஎஸ்எல் நிறுவனம் அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் பிஎஸ்எல் சேவையை உங்களுக்கு முற்றிலுமாக இல்லை, புதுசாக வந்து இதில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, இதுக்கு ஃப்ரீ சேவை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். நீங்கள் வந்து இதுக்கு இன்ஸ்டாலைசேஷன் சார்ஜஸ்ங்கிறது எந்த இதுவுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஒரு மோடம் வந்து கண்டிப்பாக வாங்கணும். ஸோ மோடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத பிஎஸ்என்எல் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. மோடத்துக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா மற்ற எதுக்குமே சார்ஜஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃப்ரீயாக 1 மந்த்துக்கு வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பிஎஸ்என்எல் நிறுவனம் வந்து ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் இன்டர்நெட் அதிகமாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கமர்ஷியலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஎஸ்என்எல் சேவைக்கு வந்து மாறுது ரொம்ப பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க, இது எப்படி நான் வந்து புதுசாக வந்து கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி நான் வந்து நேரடியாக ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆஃபீஸ்க்கு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய மொபைலிலிருந்து பிஎஸ்என்எல் சேவை நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. கஸ்டமர் சேவைக்கு நீங்கள் கால் பண்ணி இதனுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்களே கொடுக்குறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்பர் வந்து இந்த டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போகிற அப்டேட் நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய தமிழ் ஒன்றை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.